மரக்காணத்தில் 14 பேரின் உயிரிழப்புக்கு காரணமானது சாராயம் அல்ல மெத்தனால் என்று டிஜிபி விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மரக்காணத்தில் 14 பேர் உயிரிழப்புக்கு காரணமானது சாராயம் அல்ல என்றும் மெத்தனால் என்றும் டிஜிபி விளக்கம் அளித்திருக்கிறார். விழுப்புரம் செங்கல்பட்டில் கைப்பற்றப்பட்ட சாராயம் மனிதர்களிருந்தும் சாராயம் அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் மெத்தனாலை குடித்ததே உயிரிழப்புக்கு காரணம் என்றும் டிஜிபி விளக்கம் அளித்திருக்கிறார். மெத்தனால் என்ற விஷச்சாராயத்தை விற்பனை செய்த சாராய வியாபாரி ஓதியூரைச் சேர்ந்த அமரன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் டிஜிபி தெரிவித்திருக்கிறார். சித்தாமூரில் விற்கப்பட்ட விஷச்சாராயமும் மரக்காணத்தில் விற்கப்பட்ட விஷச்சாராயமும் ஓரிடத்திலிருந்து வந்தது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மரக்காணத்தில் 14 பேர் உயிரிழப்புக்கு காரணமானது சாராயம் அல்ல என்றும் மெத்தனால் என்றும் டிஜிபி விளக்கம் அளித்திருக்கிறார். விழுப்புரம் செங்கல்பட்டில் கைப்பற்றப்பட்ட சாராயம் மனிதர்களிருந்தும் சாராயம் அல்ல என்றும் மெத்தனால் என்ற விஷச்சாராயம் என்றும் அவர் கூறியுள்ளார். தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் மெத்தனாலை குடித்ததே உயிரிழப்புக்கு காரணம் என்றும் டிஜிபி விளக்கம் அளித்திருக்கிறார். மெத்தனால் என்ற விஷச்சாராயத்தை விற்பனை செய்த சாராய வியாபாரி ஓதியூரைச் சேர்ந்த அமரன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தற்போது டிஜிபி அளித்துள்ள விளக்கம் பற்றிய முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். நிச்சயமாக, இந்த மாதிரி கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததாக தொடர்ந்து ஒரு 13 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த விவகாரம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர் உடனடியாக காவல்துறை வந்து சீரிய நடவடிக்கை எடுத்து தமிழகம் முழுவதும் இந்த கள்ளச்சாராயம் என்பது விற்பனை செய்யக்கூடாது, அதுவாறு ஈடுபடுவது மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தமிழக டிஜிபியின் உத்தரவை அடுத்து வழக்குகள் என்பது தீவிரமாக பாயப்பட்டு அவ்வாறு விற்பனை செய்பவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களை தமிழக முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து அவருக்கு ஆறுதல் வழங்கினார். அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் முறையாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீதும் கடும் நடவடிக்கை என்பதும் பாய்ந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இது குறித்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வந்தது. அதே நேரத்தில் இந்த வழக்கும் சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு என்பதும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக டிஜிபி ஒரு விளக்கம் ஒன்றை தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த மரக்காணம் மற்றும் சித்தமூரில் இந்த விற்கப்பட்ட இந்த கள்ளச்சாராயம் என்பது கள்ளச்சாராயம் அல்ல, இது ஒரு மெத்தனால், அதாவது ஆலைகளில் பயன்படுத்தப்படும் மெத்தனால் என்ற விஷச்சாராயம் என்பதை தெரிய வந்திருக்கிறது. இந்த மெத்தனால் என்பதை விஷச்சாராயத்தை ஓதியூரைச் சேர்ந்த சாராய வியாபாரி அமரன் என்பவர் விற்பனை செய்தது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக முத்து என்பவரிடம் வாங்கி பாண்டிச்சேரியில் இருந்து இது கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்ததாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயத்தால் இவர்கள் உயிரிழக்கவில்லையும் இந்த விஷச்சாராயத்தினால் உயிரிழந்திருப்பதையும் கண்டுபிடித்திருப்பதாக விசாரணையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து கடந்த ஆண்டுகளிலும் இந்த ஆண்டுகளிலும் தமிழக காவல்துறை எவ்வளவு சீரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது குறித்தும் ஒரு விரிவான விளக்கத்தை தமிழக டிஜிபி தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 140,649 சாராய வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டு 139,697 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவும், சுமார் 37,000 மேற்பட்ட இந்த சாராயம் விஷச்சாராயம் என்பது கைப்பற்றப்பட்டிருக்கிறது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயத்தும் அது குறிப்பாக இந்த விஷச்சாராயங்கள் மீது நடைபெற்றிருப்பதாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் முற்றிலுமாக விற்கப்படுவது தடுக்கப்படுவதற்கும் ஒரு தீவிர நடவடிக்கை என்பது தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.